வணக்கம் நான் ஜீவராஜா ரூபேசன் இலங்கை அரசு ஆசிரியர் சங்கத்தினுடைய உபதலைவர் கடந்த இருபத் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி எங்களுடைய கல்வி அமைச்சிலே ஆசிரியர் இடமாற்ற சபையிலே இருந்த இலங்கை அரசு ஆசிரியர் சங்கத்தினுடைய நிதி செயலாளர் மற்றும் மேல் மாகாண செயலாளர் ஆகியோர்கள் போலீசாரினால் பலவந்தமாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதாவது அங்கு நடைபெற்ற ஒரு நீதிக்கு முரணான ஒரு செயற்பாடினை ஒளிப்பதிவு செய்வது செய்ததன் காரணமாக இவர்கள் பலாத்காரமாக தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு பின்னர் அன்று இரவு விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் அதாவது இவர்கள் போலீஸ் காவலிலே வைக்கப்பட்டு பலருடைய அழுத்தங்களின் பேரில் கல்வி அமைச்சர் மற்றும் பலரது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் பல நீ லோயர்களினுடைய அழுத்தங்களின் காரணமாக இவர்கள் அன்று இரவு விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் இருந்தபோதிலும் இந்த முறைகேடான சம்பவத்திற்கு எதிராக கல்வி அமைச்சினால் இந்த மாதம் முதலாம் திகதிக்கு முன்னதாக ஒரு விசாரணை ஒன்றினை நடத்தி எங்களுக்கு அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிப்பதாகவும் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது எனினும் இன்றுவரை வரை இவ்வாறான ஒரு சம்பவத்தினை கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்படவில்லை அதாவது விசாரிப்பதற்கான எந்த ஒரு குழுவும் அமைக்கப்படவில்லை விசாரணையும் செய்யப்படவில்லை எங்களுக்கு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படவில்லை இந்த முறைகேடான சம்பவத்தை அப்படியே மூடி மறைக்கின்ற சேர்க்க பாடுகளில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அதே சமயத்திலே சிஐடி என்று சொல்லக்கூடிய சிவில் உடையிலே சென்று அதாவது சிவில் உடையிலே போலீசார் சென்று இந்த நாலக சில்வா மற்றும் கர்ஷநாத்த சகோதரர்கள் ஆகிய இருவர்களுடைய வீடுகளுக்கு சென்று இவர்களை அச்சுறுத்துகின்ற வகையிலே கேள்விகளை கேட்கின்ற சந்தர்ப்பங்கள் அண்மையில் பதிவாகியிருந்தது அதாவது இவர்களுடைய விவரங்களினை கேட்டறிவது மாத்திரமல்லாது இவர்களுடைய குழந்தைகள் எங்கே செல்கின்றார்கள் எத்தனையாம் ஆண்டில் கல்விகள் கற்கின்றார்கள் எந்த பாடசாலைக்கு செல்கின்றார்கள் எவ்வாறு செல்கின்றார்கள் அதே போன்று மனைவி எங்கே வேலை செய்கின்றார் அவர் வழியில் அதாவது வேலைக்கு செல்வதாக எவ்வாறு செல்கின்றார் அவர்களுடைய பெற்றோர்கள் தொடர்பான தகவல் கணத்தினையும் கேட்கின்றார்கள் இது இந்த ஜனநாயக நாட்டிலே தங்களுடைய உரிமைக்காகவும் நீதிக்காகவும் குரல் கொடுக்கின்றவர்கள் இனிமேல் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடாதீர்கள் என்கின்றவாறு அச்சுறுத்துகின்ற வகையிலே போலீசாரினுடைய இந்த செயற்பாடு அமைந்திருக்கின்றது இவர்கள் பயமு பயம் அந்த உறுப்பினர்களினை அதாவது தொழிற்சங்க உறுப்பினர்களை பயமுறுத்தி இனிமேல் இவர்களுடைய குரலினை அடக்குகின்ற செயற்பாடாகவே எங்களுக்கு இது தோன்றுகின்றது இவ்வாறு ஒரு இலங்கை தொழில் திணைக்களத்திலே பதிவு செய்யப்பட்டு சட்டபூர்வமாக அங்கீகாரம் பெற்றிருக்கின்ற தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு இந்த நிலைமையாக இருந்தால் ஒரு பாமர மகனோர்த்தன் கைது செய்யப்பட்டிருந்தால் அஹ் ஒரு இக்கட்டான நிலைக்கு அந்த சாதாரண மக்கள் தள்ளப்பட்டிருப்பார்கள் என்கின்ற பிரச்சினை பாரிய பிரச்சினை எழுந்திருக்கிறது இது ஜனநாயக நாட்டிலே எங்களுடைய ஜனநாயகத்துக்கு மிகவும் ஒரு இக்கட்டான நிலையை தான் காட்டி நிற்கின்றது அது மாத்திரமன்றி போலீசாரினால் கைது செய்யப்பட்ட பொழுதிலும் இவர்கள் இன்று வரை நீதிமன்றத்திலே ஆஜர் செய்யப்படவும் இல்லை நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிராக எந்த ஒரு வழக்குகளின் தாக்கல் பட படவில்லை இருந்த பொழுதிலும் போலீசாரினால் இவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கிறது நான்கு குற்றச்செயல்கள் முதலாவது குற்றச்செயலாக காணப்படுகின்றது அரசு உபகரணங்களுக்கு இவர்களால் சொத்துக்களுக்கு அதாவது அரசு சொத்துக்களுக்கு இவர்களால் சேதம் விளைவிக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு விளைவிக்கப்பட்டிரு இவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நீதிக்கு முரணான செயற்பாடினை வீடியோ எடுப்பது அரச சொத்துக்களுக்கு சேதம் விளைக்கின்ற ஒரு செயற்பாடா என்கின்ற கேள்வி எங்களுக்கு எழுந்திருக்கின்றது அது மட்டுமின்றி தவறான மக்களுக்கு எதிரான ஒரு குழுவிலே இவர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு இவர்களுக்கு எதிரான ஒரு முறைப்பாட்டினையும் போலீசார் முன்வைத்திருக்கின்றனர் தொழிற்சங்கத்தினாலே அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சினுடைய செயலாளரினாலே அழைக்கப்பட்டு கல்வி அமைச்சினுடைய செயலாளரின் கீழே செயற்படுகின்ற பலர் இருந்தும் ஆசிரியர் குழுக்கள் பலர் இருந்தும் இருக்கின்ற அந்த குழுவினை மக்களுக்கு முரணான ஒரு குழுவாக இவர்கள் எவ்வாறு சித்தரி சித்தரிப்பி சித்தரிப்பார்கள் என்கின்ற பாரிய பிரச்சனை இங்கே எழுந்திருக்கின்றது அது மாத்திரமின்றி பாரிய மிரட்டல்களை செய்வதாகவும் இவர்கள் இவர்களுக்கு எதிராக குற்றச்செயல்களை முன்வைத்திருக்கிறார்கள் அதனை அதனையும் அதற்கு மேலாக போலீசாரினுடைய தடுப்புகளினை மீறி இவர்கள் உள்நுழைந்ததாக கூட இவர்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் எனவே போலியான குற்றச்சாட்டுகளினை முன்வைத்து இவர்கள் போகின்ற விடயம்தான் என்ன இவர்களுக்கு இந்த போலீசாருக்கு இவ்வாறான ஒரு செயற்பாடுகளை செய்வதற்கு யார் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது எந்த ஒரு நீதி நீதிக்கு முரணான செயற்பாடிலும் அங்கே அங்கு எங்களுடைய உறுப்பினர்கள் ஈடுபட்டிருக்கிறவர்கள் மாறாக அரச காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தில்தான் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே இன்று போலீசாரினால் போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதோடு சிஐடி என்று சொல்லப்படுகின்ற சிவில் ஆடை அணிந்த போலீசாரினால் தொடர்ச்சியாகவும் இவர்கள் அச்சமுறுத்தப்படுகின்ற செயற்பாடானது ஜனநாயகத்துக்கும் எங்களுடைய இலங்கை ஜாப்பிற்கும் முரணான செயற்பாடாகவே நாங்கள் கருதுகின்றோம் எனவே எங்களுடைய இந்த தகவல்கள் இங்கிருக்கின்ற பல ஊடகங்கள் வெளிக்கொண்டுவதன் வந்ததன் பால் எங்களுக்கு பல அதாவது பல வக்கீல்கள் உதவி செய்திருந்தார்கள் பல மனித மனிதபிமான குழுக்கள் மூலமாக எங்களுக்கு உரையாடல் கிடைத்திருந்தது இவை அனைத்திற்கும் ஊடகங்கள் மூலமாக வெளியிடப்பட்ட தகவல்கள் மூலமாக இந்த நீதிக்கு முரணான செயற்பாடு பல இடங்களுக்கு சென்றிருக்கின்றது நாங்கள் நம்புகின்றோம் தொடர்ச்சியாக இந்த செயற்பாடினை நாங்கள் கொண்டு வந்து சர்வதேசம் வரைக்கும் கொண்டு சென்று எங்களுக்கான நீதியினை பெற்றெடுப்போம் இந்த செயற்பாடானது இனிவரும் காலங்களில் தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு மாத்திரமின்றி சாதாரண மக்களுக்கு எதிராக உவாறான போலியான குற்றச்சாட்டுகளினை முன்வைத்து அரசாங்கமும் அரசாங்கத்துக்கு சார்பான இந்த போலீசாரும் செயற்படுகின்ற விடயத்திற்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தொடர்ச்சியாக செயற்படுவோம் என்கின்ற விடயத்தினையும் கூறிக்கொள்கின்றோம் நன்றி